வணக்கம் நண்பர்களே, மாதத்தில் உங்களுக்கு பிடித்த நாள் எது அப்படின்னு கேட்டால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? நம்மளில் பெரும்பாலானவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருமே சம்பள நாள் தான் நமக்கு ரொம்ப பிடித்த நாள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அன்றைக்கி நம்ம எல்லாருமே நல்லா ஆட்டம் போடுவோம். சம்பள நாள் அன்றைக்கி பேங்க்கில் வந்து நமக்கு சேலரி கிரெடிட் ஆகிடுச்சின்னு ஒரு மெசேஜ் வரும் பாருங்களேன், அதை பார்த்து ஒன்று வர்ற சந்தோஷம் அதுக்கு ஈடுனே கிடையாதுங்க. ஆனால் நிறைய பேர் அந்த சந்தோஷத்தில் முழுகி போய் செலவில் போய் முழுகிடுவாங்களே ஒழிய, எத்தனை பேர் வந்து அவங்களுக்கு ஏன் இவ்வளோ சேலரி கிரெடிட் ஆகிருக்கு, இதில் டிடக்ஷன்ஸ் என்னென்ன, நம்ம சிடிசியோட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ நமக்கு சேலரி கிரெடிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பேஸ்லிப்பை பார்த்து நிறைய பேர் வந்து படித்து தெரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படியே தெரிஞ்சுக்கிட்டாலுமே அவங்களுக்கு பேஸ்லிப்பில் இருக்க நிறைய விஷயங்கள் புரியறதில்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் உபயோகமுள்ள வகையில் பேஸ்லிப்பில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். முதல்ல பேஸ்லிப் ஏன் சார் இம்பார்ட்டண்ட்டு? பேஸ்லிப்லாம் என்ன பெரிய இது, நம்ம நேரடியாக சேலரி வாங்கிட்டு நம்ம போயிடலாமே. இல்லைங்க, பேஸ்லிப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஒரு நாலு பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு லோன் வாங்கணுன்னா, ஒரு ஹோம் லோனோ இல்லை பர்சனல் லோனோ இல்லை கிரெடிட் கார்டோ வாங்கணுன்னாக்க, உங்களோட பேங்க்கில் அவங்க செக் பண்ணுறது உங்களுடைய பேஸ்லிப், லாஸ்ட் ஒரு 3 மாதம் இல்லாத 6 மாதம் உங்களுடைய பேஸ்லிப் செக் பண்ணி உங்களுடைய சேலரி ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு வந்து லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இப்போ ஒருவேளை நீங்கள் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாக்கா, அதில் இருக்க கவரேஜ் அமௌண்ட் கூட உங்களுடைய சேலரி ஸ்லிப் பார்த்து தான் கொடுக்கப்படும். இதுவே வந்து ஒரு சேலரிட் எம்ப்ளாயியாக இல்லாமல் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கடந்த 3 வருடங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் பொறுத்து தான் அவருடைய டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் வந்து கொடுக்கப்படும், சரியா? மூணாவது, உங்களுடைய பேஸ்லிப் பார்த்தா தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் டிடிஎஸ் எவ்வளோ போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணுறதா, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுறதா அப்படிங்கிறது உங்கள் டிடிஎஸ் உங்கள் எம்ப்ளாய் உங்களுடைய பேஸ்லிப்பில் இருக்க டிடிஎஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நாலாவது முக்கியமானது, நிறைய பேர் வந்து நீங்கள் ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஒரு சேலரி ஹைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ நீங்கள் எப்படி நெகோஷியேட் பண்ணணும், அந்த புதுசாக போகக்கூடிய எம்ப்ளாயருடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, உங்களுடைய பேஸ்லிப் தான். உங்களுடைய பேஸ்லிப் வச்சு தான் உங்களுடைய அடுத்த சேலரியை நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த 4 முக்கியமான பெனிஃபிட்ஸ் பேஸ்லிப்பில் இருக்குது. ஸோ பேஸ்லிப்பை பற்றி எல்லா எம்ப்ளாயீஸுமே நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போது பேஸ்லிப்பை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, உங்களுடைய பே பேக்கேஜில் 3 டெர்மினாலஜி இருக்குது, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று சிடிசி. சிடிசினாக்க உங்களுடைய ஆஃபர் லெட்டரில் அல்ல இன்க்ரிமெண்டல் லெட்டரில் உங்களுடைய கம்பெனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த பே பேக்கேஜ். இதில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பிஎஃப் அடங்கியிருக்கும், மற்றபடி உங்களுடைய கிராஸ் சேலரி அடங்கியிருக்கும், ஒரு சில நேரங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கூட அடங்கியிருக்கும். ஒரு சில கம்பெனிஸ், ரேராக சரியில்லாத கம்பெனிஸ், கிராஜுவிட்டியை கூட இன்க்ளூட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து கிராஸ் சேலரி. கிராஸ் சேலரிங்கிறது உங்களுடைய பேஸ்லிப்பில் வரக்கூடிய ஏர்னிங்ஸ், ஆக்சுவல் ஏர்னிங்ஸ். ஃபைனலாக நெட் சேலரி, உங்களுடைய கிராஸ் ஏர்னிங்ஸ்லேருந்து இந்த டிடக்ஷன்ஸ் போக உங்கள் கையில் உங்களுடைய பேங்க்கில் எவ்வளோ கிரெடிட் ஆகுதோ, இதுதான் வந்து நெட் சேலரி. இது மூணையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேஸ்லிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேஸ்லிப்பில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா மூணு பார்ட்ஸாக பிரிக்கலாங்க. முதல் பகுதியில் பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த பேசிக் டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய பேர், எம்ப்ளாயி கோடு, என்ன டெசிக்னேஷன், எப்போ ஜாயின் பண்ணீங்க, அப்புறம் உங்களுடைய பேன் நம்பர், யூஏஎன் நம்பர், எத்தனை நாள் வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது. இப்போ ஒரு 30 நாள் இருக்குது அப்படின்னாக்க, ஒர்க்கிங் டேஸ் 22 டேஸ்னு வச்சுப்போமே, அதில் உங்களுக்கு எத்தனை நாள் வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் தெரியும். ரெண்டாவது உங்களுடைய கிராஸ் ஏர்னிங்ஸ், உங்களுக்கு நிறுவனம் கொடுக்கக்கூடிய கிராஸ் சேலரி. சிடிசிக்கும் இதுக்கும் ஒரு சில மாறுபாடுகள் உண்டு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்தது டிடக்ஷன்ஸ், உங்களுடைய கிராஸ் சேலரியிலேருந்து உங்களுடைய எம்ப்ளாயர் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு கொடுக்குறாருங்கிறது தான் வந்து உங்களுடைய டிடக்ஷன்ஸ். ஸோ பார்ட் 1ல் பேசிக் டீட்டெயில்ஸ், பார்ட் 2ல் உங்களுக்கு எவ்வளோ சேலரி உங்கள் எம்ப்ளாயர் கொடுக்குறாங்கன்றது, மூணாவது அந்த சேலரியில் எவ்வளோ பிடித்தம் பண்ணுறாங்கன்றது, அப்புறமா கடைசியாக நெட் பே, இந்த ஏர்னிங்ஸ் மைனஸ் டிடக்ஷன்ஸ் போக உங்களுக்கு பேங்க்கில் நெட்டாக எவ்வளோ பே கிடைக்குதுங்கிறது தாங்க. சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல பேசிக் டீட்டெயில்ஸ். பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதில் நீங்கள் 2 விஷயம் மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய பேன் நம்பர் கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கா, உங்களுடைய யூஏஎன் நம்பர், நீங்கள் இபிஎஃப் எம்ப்ளாயி ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆக்ட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னாக்க உங்களுடைய இபிஎஃப்
நம்பர் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அப்புறமா முக்கியமாக நம்பர் ஆஃப் டேஸ் பெய்ட், உங்களுடைய ஒர்க்கிங் டேஸ் எத்தனை, அதில் உங்களுக்கு எத்தனை நாள் சேலரி பே பண்ணப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை லாஸ் ஆஃப் பே இருக்குது அப்படின்னாக்க இந்த நாட்கள் வந்து குறையும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சேலரியும் குறையும். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பெய்டை வந்து நீங்கள் டோட்டல் அமௌண்ட் பெய்டோட நீங்கள் கோரலேட் பண்ணி வச்சுக்கணும், சரியா? இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ். அடுத்து நேரடியாக நம்ம கிராஸ் ஏர்னிங்ஸ்க்கு போயிடலாம். இப்போ கிராஸ் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில காம்போனன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன், இது இல்லாமல் நிறைய காம்போனன்ஸ் மட்டும் இருக்குது. இதில் முக்கியமாக எல்லா சேலரி ஸ்ட்ரக்சர்லேயுமே இருக்கக்கூடியது வந்து பேசிக்குங்க. பேசிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த எக்ஸாம்பிளில் 41,000 ரூபாய் வந்திருக்கு. இந்த பேசிக் தான் பெரும்பாலும் உங்களுடைய பே பேக்கேஜோடைய பெரிய காம்போனண்ட்டாக இருக்கும், சரிங்களா? இது ஜென்ரலி 30-50% இப்போ இருக்க எம்ப்ளாயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில எம்ப்ளாயர் முடிஞ்ச வரையும் மட்டமான எம்ப்ளாயர்ஸ் வந்து ரொம்ப இதை கம்மி பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஆனால் புது வேஜ் கோட் வரும்போது இதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் அரசாங்கம் சொல்ல போகுது, அதற்கு மேலே தான் வந்து இவங்க பேசிக்கை வந்து வைக்கணும் மொத்த பே பேக்கேஜில். ரெண்டாவது, இந்த பேசிக்கோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னாக்க இந்த பேசிக்கை பொறுத்து தான் மற்ற ஒரு சில காம்போனன்ட்ஸும் கால்குலேட் பண்ணப்படும். உதாரணத்துக்கு ஹெச்ஆர்ஐ, இப்போ ஹெச்ஆர்ஐயோடைய எக்ஸாம்ஷன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு ரூல் வந்து 50% ஆஃப் பேசிக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு ரூல் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்க உங்களுடைய ஆக்சுவல் ரெண்ட் பெய்டு -10% ஆஃப் பேசிக் சாலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய ஹெச்ஆர்ஐ எக்ஸம்ஷனில் கூட இந்த பேசிக்கோட லிங்கேஜ் இருக்குது. ரெண்டாவது, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் நீங்கள் ஆப்ட் பண்ணிங்க அப்படின்னாக்க அந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கனாக்க 12% ஆஃப் யுவர் பேசிக், சரிங்களா? அதை வச்சு தான் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனும் போகும், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் போகும் இபிஎஃப்ல, சரிங்களா? இதே போல தான் என்பிஎஸ், என்பிஎஸ்லேயும் வந்து 10% ஆஃப் பேசிக் வந்து மேக்ஸிமம் லிமிட் வரையும் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பேசிக் அப்படிங்கிறது வந்து பல காம்பனன்ட்ஸோட இது வந்து லிங்க்டாக இருக்கும், சரிங்களா? அப்புறமா முக்கியமாக இதோடைய டாக்ஸபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னாக்க இது முழுக்க முழுக்க டாக்ஸபிள், சரிங்களா? சரி, இப்போ பேசிக் பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம ஹெச்ஆர்ஐ. ஹெச்ஆர்ஐன்றது ஜென்ரலாக ஒரு நபர் வந்து ஒரு வாடகை வீட்டில் இருந்தார்னா அதற்கு உண்டாகக்கூடிய எக்ஸ்பென்ஸ்க்காக வந்து கொடுக்கப்படுறது, சரிங்களா? இது வந்து எல்லா எம்ப்ளாயர்ஸும் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ ஒரு வேளை அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து குவார்ட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹெச்ஆர்ஐ கொடுக்கப்பட மாட்டாது. ஜென்ரலாக ஹெச்ஆர்ஐ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னாக்க 40% ஆஃப் பேசிக் அல்லது 50% ஆஃப் பேசிக் வந்து கொடுப்பாங்க. இது வந்து டாக்ஸ் எக்ஸம்ட்டுங்க, ஆனால் முழுசும் டாக்ஸ் எக்ஸம் கிடையாது. இதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, மூணு விஷயம் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மூணில் எது கம்மியோ அதுதான் வந்து உங்களுடைய ஆக்சுவல் எக்ஸம்ஷன். ஒன்று, ஆக்சுவல் ஹெச்ஆர்ஐ வந்து எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது. ரெண்டாவது, நீங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறீங்களோ -10% ஆஃப் யுவர் பேசிக். மூணாவது, 50% ஆஃப் பேசிக் மெட்ரோ சிட்டியில் இருந்தால், இல்லை மற்ற ஊர்களில் இருந்தனா 40% ஆஃப் பேசிக். இந்த மூணில் எது கம்மியோ அதுதான் உங்களுடைய ஆக்சுவல் எக்ஸம்ஷனாக இருக்கும். இது ஹெச்ஆர்ஐயோடைய ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவது, இந்த எடுத்துக்காட்டில் சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸ் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நிறைய நிறுவனங்கள் இதை கொடுக்காமலும் இருக்குது. இப்போது சைல்டு எஜுகேஷன் அலவன்ஸை பொறுத்த வரையும் இது வந்து டாக்ஸபிலிட்டி பார்த்திங்கன்னாக்க ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தாங்க வந்து இது வந்து டாக்ஸ் எக்ஸம்ட். இப்போதைய நிலைமையில் இப்போ இருக்க எஜுகேஷன் காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக இது ப்ராக்டிக்கல் கிடையாது. சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ் ஒரு வேளை அதிகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் ஏதாவது பெனிஃபிட்டா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுடைய சிடிசிக்குள்ளார தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து கிடையாது. அடுத்தது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து முன்னாடி வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பிளேஸ்க்கு கம்யூட் பண்ணுறதுக்காக வந்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ் அல்லது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ்ன்ற பேரில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது 2018 வரையும் மாதத்துக்கு 1,600 ரூபாய் வரை டாக்ஸ் எக்ஸம்ட்டாக இருந்தது. ஆனால் 2018 அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னாக்க இந்த கன்வேயன்ஸ் அலவன்ஸையும் மெடிக்கல் அலவன்ஸையும் சேர்த்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தப்போ அது 40,000 வச்சாங்க, அதுக்கப்புறமா அது 50,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இது கொண்டு வந்ததுலேருந்து இந்த கன்வேயன்ஸ் அலவன்ஸோடைய டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இல்லாமல் போயிடுது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்தாலும் வராட்டியும் இப்போதைய சுச்சுவேஷனில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்கிறதுனால இது ஃபுல்லி டாக்ஸபிள். அடுத்தது லீவ் ட்ராவல் அலவன்ஸ். லீவ் ட்ராவல் அலவன்ஸ்ன்றது உங்களுடைய லெஷரில் நீங்கள் டொமஸ்டிக் ட்ராவலுக்காக எக்ஸ்பென்ஸ் ஏதாவது இன்கர் பண்ணியிருந்தீங்கன்னாக்க அதை வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து எப்படி எல்லா வருஷமும் கிளைம் பண்ண முடியாது, அரசாங்கம் பிளாக் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பிளாக்னா 4 வருஷம், அந்த பிளாக்கில் அந்த 4 வருஷத்துக்குள்ளார நீங்கள் ஏதாவது 2 வருஷத்தில் கிளைம் பண்ணிக்கலாம். அந்த பிளாக்கில் முதல் 2 வருஷத்துலேயும் கிளைம் பண்ணலாம், கடைசி 2 வருஷத்துலேயும் கிளைம் பண்ணலாம், 1வது வருஷத்துலேயும் 4வது வருஷத்துலேயும் கிளைம் பண்ணலாம். அது எப்படி வேணால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளைம் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. இது இன்டர்நேஷ்னல் ட்ராவலுக்கு அப்ளிகபிள் கிடையாது. அப்புறம்
ஸ்பெஷல் அலவன்ஸ். இப்போ இருக்கிற நியூ ஜெனரேஷன் ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. ஜென்ரலாக இது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுனாக்க, ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஸ்கில் இருக்குது அப்படின்னாக்க இந்த ஸ்பெஷல் அலவன்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னாக்க, இந்த காம்பன்சேஷன் ஸ்ட்ரக்சரும் டாக்ஸபிலிட்டி ரூல்ஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ஸ்பெஷல் அலவன்ஸை வந்து ஒரு பேலன்சிங் ஃபிகராக தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நிறைய எம்ப்ளாயர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஃப்ளெக்ஸி ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்றாங்க. அதாவது இதுதான் உன்னுடைய சிடிசி, இந்த சிடிசிக்குள்ளார பேசிக் இவ்வளோ இருக்குப்பா, மற்ற அலவன்ஸ்லாம் நீயே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நிறைய வந்து சாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குற சமயத்தில் ஒவ்வொரு எம்ப்ளாயும் ஒவ்வொரு மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக அந்த பேலன்சிங் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களாக்க, அந்த பேசிக் அப்புறம் மற்ற அலவன்சஸ் அப்புறம் இதை வந்து சிடிசிலேருந்து கழிச்சா வரக்கூடிய பேலன்சிங் அமௌண்ட்டாக தான் இப்போது ஸ்பெஷல் அலவன்ஸ் பெரும்பாலும் பார்க்கப்படுது. இன்னொன்று, ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள்ங்க, சரிங்களா. இது இல்லாமல் இன்னும் ஒரு சில அலவன்சஸ் இருக்குது. ஒன்று, டியர்னஸ் அலவன்ஸ். இது பெரும்பாலும் ப்ரைவேட் கம்பெனிஸில் கொடுக்கப்படுறதில்ல, கவர்மெண்ட் கம்பெனிஸ்லையும் பிஎஸ்யூஸ்லையும் கொடுக்குறாங்க. டியர்னஸ் அலவன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்தை இவங்க வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த டியர்னஸ் அலவன்ஸுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் இதை அதிகப்படுத்தி இதை கொடுத்துட்டு வராங்க. அப்புறமா இன்சென்டிவ், சேல்ஸ் எம்ப்ளாயீஸோ இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வேரியபிள் பே இருக்குது அப்படின்னாலும் இந்த இன்சென்டிவ்ஸ் உங்களுக்கு எந்த மாதத்தில் வருதோ, எந்த குவார்ட்டரில் வருதோ அதையும் வரக்கூடிய மாதத்தில் வந்து காட்டுவாங்க. அப்புறமா உங்களுக்கு ஓவர் டைம் அப்ளிகபிள்னாக்கா, நீங்கள் ஓவர் டைம் பண்ணி அதுக்குண்டான பேயம் வந்து இந்த பேஸ்லிப்பில் வந்து தனியாக காட்டுவாங்க, சரிங்களா. இதுதான் கிராஸ் ஏர்னிங்ஸ். இப்போ உங்களுக்கு பேசிக்காக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நிறைய பேருடைய பேஸ்லிப்பை வந்து கவர் பண்ணிடும், சரிங்களா. நான் ரொம்ப டெக்னிக்கலாக உள்ளே போகல. இதை தவிர வேறு ஏதாவது காம்பனன்ஸ் உங்களுடைய பேஸ்லிப்பில் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ரெண்டாவது பார்ட் முடிச்சாது. மூணாவது வந்து நம்ம டிடக்ஷன்ஸ் பகுதிக்கு வருவோம். இந்த டிடக்ஷன்ஸை ப்ராடாக ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று, இந்த டிடக்ஷன்ஸ் அல்டிமேட்டாக எம்ப்ளாயியோட பெனிஃபிட்டுக்காக உபயோகப்படுத்தப்படும். ரெண்டாவது, இந்த டிடக்ஷன்ஸ் வந்து எம்ப்ளாயிக்கு போகாது, அது வந்து அரசாங்கத்துக்கிட்டேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பாடிக்கிட்டேயோ வந்து போகும். இப்போ முதல்ல எந்த டிடக்ஷன்ஸ்லாம் எம்ப்ளாயிக்கு அல்டிமேட் பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, பிஎஃப் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் வந்து இவருடைய எம்ப்ளாயியோடைய பேலேருந்து இதை டிடக்ட் பண்ணி இருந்தாலுமே இதை இபிஎஃப்ஓ எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் அதை டெபாசிட் பண்ணி கடைசியில் அது எம்ப்ளாயோடைய ரிட்டையரல் பெனிஃபிட்டாக தான் வரப்போகுது. கடைசியில் எம்ப்ளாயோட கையில் வரப்போகுது. ஸோ ஈவன் தோ இட் இஸ் எ டிடக்ஷன், கடைசியில் எம்ப்ளாயிக்கு இது பெனிஃபிஷியல் தான். ரெண்டாவது, இப்போ உங்களுடைய எம்ப்ளாயர் வந்து அதிகமான பணம் கொடுத்தாக்க மெடிக்கல் இன்சூரன்ஸ், குரூப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னாக்க அதையும் உங்களுடைய டிடக்ஷன்ஸில் காட்டிடுவாங்க. இந்த சமயத்தில் இந்த பணம் உங்கள் கைக்கு வராது, ஆனால் இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸாக அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கையில் வந்துடும். ஸோ இந்த வகையான பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க அல்டிமேட்டாக இது வந்து இது பெனிஃபிஷியரி யாருனாக்கா எம்ப்ளாயி தான், ஆனால் உங்களுடைய பேஸ்லிப்பில் உங்களுடைய மாத சம்பளத்தில் வராது, ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் பெனிஃபிட் ஆவீங்க, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸாகவோ இல்லை கடைசியில் நீங்கள் உங்களுடைய ரிட்டையரல்ஸ்க்காகவோ இது வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ரெண்டாவது வகை டிடக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எம்ப்ளாயிக்கு கிடையாது, இது வந்து அரசாங்கத்துக்கிட்டையோ இல்லை வேறு ஒரு பாடிக்கிட்டையோ போயிடும். ஒன்று ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது மாதம் 200 ரூபாய் போகும், ஒரு மாதம் மட்டும் 300 ரூபாய் போகும். இதை பற்றி நம்ம வந்து பெருசாக பேச வேண்டாம். ரெண்டாவது முக்கியமாக இன்கம் டேக்ஸ். இது இன்கம் டேக்ஸ்னு சொல்கிறத விட டிடிஎஸ் இன்கம் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லணும். ஏன்னாக்க இப்போது இந்த இன்கம் டேக்ஸுன்றது ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குமே மாறுபடும். ஒரே சேலரி வாங்கக்கூடிய பல எம்ப்ளாயீஸுக்கும் இது மாறுபடும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேக்ஸ் டிக்ளரேஷன் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேக்ஸ் சேவிங்ஸ்க்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா எம்ப்ளாயுமே அவங்க மாதம் மாதம் எவ்வளோ இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்கம் டேக்ஸ் எப்படி சார் கேல்குலேட் பண்ணுவாங்க, அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. சரி, இவ்வளவு தாங்க பேஸ்லிப். இப்போது இந்த பேஸ்லிப்பில் ஒரு சில பேட் ப்ராக்டிசஸ் ஒரு சில எம்ப்ளாயர்ஸ் வந்து கடைபிடிக்கிறாங்க. இது என்னென்ன அப்படிங்கிறத ஒரு ஹை லெவலில் நான் சொல்கிறேன். ஒன்று, கிராஜுவிட்டியை வந்து பேஸ்லிப்பில் வந்து டிடக்ஷனாக காட்டுறது. கிராஜுவிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே முதல்ல கிடைக்காது, அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு எம்ப்ளாயி 5 வருஷம் சர்வீஸ் முடித்தால் மட்டுமே அந்த கிராஜுவிட்டின்றது அந்த எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்டாக வந்து கிடைக்கும், சரியா. ஆனால் நிறைய நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, எம்ப்ளாயீஸ்க்கு முதல் வருஷத்துலேருந்தே கிராஜுவிட்டியை பேஸ்லிப்பில் ஒரு ரிடக்ஷனாக வந்து காட்டிடுறாங்க. அந்த எம்ப்ளாயி 5 வருஷம் முடிக்காமல் 2வது வருஷத்துலேயோ 3வது வருஷத்துலேயோ
அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னாக்க அந்த கிராஜுவிட்டி அந்த எம்ப்ளாயிக்கு கடைசி வரையும் வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த இதை வந்து டிடக்ஷன் காட்டுறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இது வந்து எம்ப்ளாயியை ஏமாத்துற வேலையாக தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது போனஸை டிடக்ஷனாக காட்டுறது. போனஸ் ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து ஸ்டாட்யூட்ரி போனஸ், அது அரசாங்கத்துடைய ரூல் படி ஒரு சில எம்ப்ளாயீஸ், ஒரு குறிப்பிட்ட சேலரிக்கு கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு மட்டும்தான் வரும், சரிங்களா. இன்னொரு வகையான போனஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ், சரிங்களா. இது ரெண்டுமே வந்து ஒரு சேலரி ஸ்லிப்புக்குள்ளார வந்து டிடக்ஷனாக வந்து அவங்க காட்டக்கூடாது. இது ஒரு மாதம் தனியாக வரும்போது அந்த கிராஸ் சேலரிக்கு ஓவர அண்ட் அபவ் தான் வந்து அவங்க இதை காட்டணும். இதையும் காட்டினாங்க அப்படின்னாக்க உங்களுடைய சேலரி அதிகமாக காட்டி அப்புறமா குறைக்கிற வேலை தான். இது எப்படி வந்து இந்த ஆஃபர் போடுவாங்க இல்லையா, நிறைய கம்பெனி 1000 ரூபா பொருளை 2000 ரூபாய் ஆக்கி அதில் 40% ஆஃபர்னு போட்டு 1200 ரூபான்னு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கதை தான் இதுவும். ஸோ இதுவும் ஒரு பேட் ப்ராக்டிஸ். உங்களுடைய எம்ப்ளாயர் இந்த மாதிரியான என்ன மாதிரியான பேட் ப்ராக்டிசஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு பேஸ்லிப்பை பற்றி ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எம்ப்ளாயீஸ்க்கு ஜென்ரலாக இதை போதும். இதுக்கு மேலே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நிறைய சோர்சஸ் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். எம்ப்ளாயீஸாக நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3 பாயிண்ட். 1, உங்களுடைய சிடிசி கிராஸ் சேலரி, அப்புறம் அதில் என்னென்ன காம்பன்சேஷன் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த காம்பனண்ட்டை அதிகம் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிடிசிக்கும் கிராஸ் சேலரிக்கும் என்ன வித்தியாசம், என்னென்னலாம் சிடிசிக்குள்ளார வரும் ஆனால் கிராஸ் சேலரிக்குள்ளார வராது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்புறமா அப்போ தான் நீங்கள் வந்து ஏமாந்து போக மாட்டீங்க. சிடிசி வந்து 20 லட்சம் கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க, கடைசியில் கிராஸ் சேலரி வந்து கையில் 1 லட்சரூபா வரும். அப்புறமா தான் தெரியும் சிடிசிக்குள்ளார என்னென்னத்தையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சிடிசிக்கும் கிராஸ் சேலரிக்கும் என்ன வித்தியாசம், என்னென்ன காம்பனன்ட்ஸ் உள்ள வருதுன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, எப்போயாவது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்தாலோ இல்லை போனஸ் வந்தாலோ இல்லை சேலரி குறைஞ்சாலோ கண்டிப்பாக அந்த மாதம் பேஸ்லிப்பை எடுத்து பார்த்து போன மாதங்களுடைய பேஸ்லிப்போட கம்பேர் பண்ணி எங்கே மாற்றம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நேரங்களில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குற பேர் வழின்னு உங்களுடைய எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஸ்பெஷல் அலவன்ஸை மட்டும் ஏற்றுவாங்க, பேசிக்கை ஏற்ற மாட்டாங்க. அப்படி பேசிக்கை ஏற்றாதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய ஓவரால் சேலரி இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுடைய பெனிஃபிட்ஸான அந்த இபிஎஃப் ஹெச்ஆர்ஏ அதெல்லாம் அதிகமாகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க உங்களுடைய சேலரியில் எந்த பகுதியில் அந்த இன்க்ரிமெண்ட் எஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். மூணாவது, உங்களுடைய பேஸ்லிப்பில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மாதம் இவ்வளோ டிடிஎஸ் போகுது அப்படின்னாக்க ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ போகுது, இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, இதை நான் எப்படி வந்து நான் குறைக்கிறது அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது கண்டிப்பாக உதவும், சரிங்களா. ஸோ இப்போ எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சேலரி ஸ்லிப் பற்றிய உங்களுடைய மற்ற கேள்விகளை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். இந்த வீடியோ பயனுள்ளதுன்னு நினச்சிங்கனாக்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.